வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோநாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செய்முறை தேர்வுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மனோநாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேல்நிலை 2 ஆண்டு அரசு செய்முறை பொது தேர்வு +2 ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனோட ப்ரெசன்டேஷன் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உயிரி தாவரவியல் பயோ பாட்னிக்கு, இது போன வருஷம் நடந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனோட ஆன்சர் ஸ்கிரிப்ட், கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு எண், பெயர், வகுப்பு, பாடம், நாள், குழு இந்த மாதிரிலாம் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பயோ பாட்னியில் சூழலின் நீள்வெட்டு தோற்றம், காற்று மகரந்த சேர்க்கை சோதனை, இருபண்பு கலப்பு சோதனை, கண்ணாடி தகட்டின் மீது மகரந்த தூள் முளைத்தல் கண்டறிதல், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் ரப்பர். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி எழுதுறோன்னா, ஃபஸ்ட்டு இனங்கண்டறிதல், இனங்கண்டறிதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.5 மார்க் வந்து கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காரணம் எழுதணும், காரணம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 0.5 மார்க்கு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த டயக்ராம் ட்ரா பண்ணணும், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.5 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மட்டும் 1.5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்து பியில் வந்து பார்த்திங்கன்னா இனங்கண்டறிதல். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை எழுதணும், பியில் இனம் கண்டறிய வைக்கப்பட்டுள்ள மாதிரி காற்று மகர்ந்த சேர்க்கை என கண்டறியப்பட்டுள்ளது. காரணம் இதில் பார்த்திங்கன்னா சிறியவை, மனமற்றவை, வண்ணமற்றவை, தெளிவற்றவை மற்றும் பூத்தியனற்றவை, வெளிநோக்கிய மகர்ந்த பை சூழகமுடியினை கொண்டவை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சியில், சியில் இனம் கண்டறிய வைக்கப்பட்டுள்ள மரபியல் கணித செயல்பாடு இருபண்பு கலப்பு என கண்டறியப்பட்டது. அதுக்கு கீழே காரணம் எழுதணும், பெற்றோர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாடல் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மானுநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, கண்ணாடி தகட்டின் மீது மகர்ந்த தூள் வளர்ச்சி அடைதலை காணுதல் செய்முறை, 1 கிராம் சுக்ரோஸ், 1 கிராம் போரிக் அமிலத்தை 100 மில்லிமீட்டர் வாழைவடி நீரில் கரைத்து ஊட்டச்சத்து தயாரிக்கவும். ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக எழுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா காண்பன அறிவனை எழுதணும், இதுக்கு 0.5 மார்க் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இனம் கண்டறிதல், ஈயில் கொடுக்கப்பட்டுள்ள பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் ரப்பர், ஹேவியா பிரேசன்சிஸ், பொது பெயர் ரப்பர், தாவரவியல் பெயர் ஹேவியா பிரேசன்சிஸ், பயன்படும் பகுதி மரப்பால், பயன்கள் ரப்பர் காலனி அளிப்பான், மலைக்கோட், விளையாட்டுப் பொருள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே இன்னொரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, மேல்நிலை 2 ஆண்டு அரசு செய்முறை பொது தேர்வு மார்ச் 2023. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம க்வெஸ்சன் அரளியிலையின் குறுக்குவெட்டு தோற்றம் கேட்டிருக்காங்க, பிபிஆர் 322 ஈகோலை நகலாக்கம் தாக்கி கடத்தி, குரோமோசோம் பிறழ்ச்சி நீக்கம், பல்வேறு வகையான மண்ணின் பிஹெச், ஹைட்ரஜன் அயனி, பிஹெச் சிறுவினை அறிதல், சோற்று கற்றாலை கேட்டிருக்காங்க. இப்போ இனம் கண்டறிதல் நீங்கள் எப்படி எழுதணும், ஏயில் இனம் காண வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு அரளியிலையின் குறுக்குவெட்டு தோற்றம் என கண்டறியப்பட்டது. ஸோ இந்த பாயிண்ட் எழுதுனா இதுக்கு 0.5 மார்க்கு. அடுத்து காரணம், பல்லடுக்கு புறத்தோளுடன் தடித்த கியூட்டிகள் காணப்படுகின்றன, உட்குளிந்த இலைத்துளையாக கீழ்ப்புறத்தோல் காணப்படும். ஸோ டயக்ராமுக்கு ட்ரா பண்ணிங்கன்னா இதுக்கு 0.5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து இனம் கண்டறிதல், பியில் இனம் காண வைக்கப்பட்டுள்ள மாதிரி ஈகோலை நகலாக்க தாங்கி கடத்தி, பிபிஆர் 322 என கண்டறியப்பட்டது. காரணம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எழுதணும், ஆல்ரெடி தியரிக்கு படித்தது தான். ஸோ ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நீங்கள் படித்தது அதனாலே போதும், உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து இனம் கண்டறிதல், சியில் இனம் கண்டறிய வைக்கப்பட்டுள்ள மரபியல் சூழ்நிலை சோதனை, குரோமோசோம் பிறழ்ச்சி நீக்கம், இனம் கண்டறியப்பட்டது. காரணம், குரோமோசோம் துண்டங்கள் ஏ மற்றும் பி நீக்கம், குரோமோசோமில் மரபணு துண்டம் நீக்கப்படும் போது நீக்கம் எனப்படும். முக்கியத்துவம், பெரும்பான்மையான நீக்கங்கள் உயிரினங்கள் இறந்து விடுகின்றன. அடுத்து வந்து டீல நோக்கம், பல்வேறு வகையான மண்ணின் பிஹெச்களை அறிதல், அது கீழே செய்முறை எழுதணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காண்பன, ஆற்று மண்ணில் பிஹெச் எவ்வளோ, குளத்து மண்ணில் பிஹெச் எவ்வளோ, ஏரி மண்ணில் பிஹெச் எவ்வளோ. ஸோ லாஸ்ட்டாக அறிவனை வந்து எழுதணும், பல்வேறு வகையான மண் மாதிரிகளில் தாவரங்களின் வளர்ச்சி பிஹெச் மதிப்பை நிர்ணயிக்க பயன்படுகிறது என அறியலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5, ஈயில் இனம் காண வைக்கப்பட்டுள்ள பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த சோற்றுக்கற்றாழை ஆலோவேரா, பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கணும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் பயோ பாட்னியில் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எதை எதை எழுதுறதுன்னா நமக்கு மார்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இனம் கண்டறிதலுக்கு 0.5 மார்க் இருக்குது,
ஏயில் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு மூடு விதை தாவரங்கள் நீடிட்டு தோற்றம். காரணம் வந்து 2 பாயிண்ட் எழுதணும், அரை மார்க்கு டயக்ராமுக்கு, அரை மார்க் டோட்டலாக 1.5 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து அழகாக வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, ப்ராக்டிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனம் கண்டறிதல் எழுதணும். லாஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் 5 ஈயில் வந்து தாவரத்தோட பொதுப்பெயர் ரப்பர், இருசொல் பெயர் ஹேவியா பிரேசன்சிஸ், பயன்கள் மரப்பால். பயன் வந்து பார்த்தீங்கன்னா அடர் மரப்பால் கையுறை பலூன் தயாரிப்பில் பயன்படுகிறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அரளி இலையின் குறுக்குவெட்டு தோற்றம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி பேப்பர் கொடுத்துருவாங்க. இதில் மேல்நிலை 2 அரசு செய்முறை பொதுத் தேர்வு மார்ச், போன வருஷம் மார்ச்சில் நடந்துச்சு, இந்த வருஷம் பிப்ரவரியில் நடந்துடும். தேர்வு எண் எழுதணும், பெயர், பாடம், வகுப்பு, தேதி, அதே மாதிரி குழு பேட்ச் வந்து எந்த பேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் 5 என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் எழுதிட்டு போய் உங்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல்கிட்ட சைன் வாங்கணும். வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த பேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும், சரிங்களா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதியிருக்காங்க. சியில் இனம் கண்டறிதல், சியின் இனங்களாக வைக்கப்பட்டுள்ள மரபியல் குரோமோசோம் நீக்கம் என கண்டறியப்பட்டுள்ளது. காரணம், குரோமோசோம் துண்டங்கள் ஏ மற்றும் பி நீக்கம், ஒரு குரோமோசோமில் உள்ள மரபு துண்டம் நீக்கப்படும் போது நீக்கம் எனப்படும். ஸோ தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க, அதுக்கு அரை மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பயோசுவாலஜி பயோபாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நாசர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இனம் கண்டறிதல், காரணங்கள், அதுக்கப்புறம் டயக்ராம் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டாலே போதும், கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து ப்ராக்டிக்கலில் கொடுத்துருவாங்க. நமக்கு பயோ பாட்னி வந்து 7.5 மார்க் இருக்கும், பயோசுவாலஜி 7.5 மார்க், இப்போ டோட்டலாக 15 மார்க். 15 மார்க் வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ வீடியோவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்படி அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க, எப்படி மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான மாடல் க்வெஷ்சன் பேப்பர் ப்ராக்டிக்கல் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.